Hola. ஏமா கமிட்டி அறிக்கை தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒட்டுமொத்த திரை உலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஹேமா கமிட்டி அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு அமர்வு பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக கேரளாவில் இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள் ஹேமா கமிட்டி தொடர்பாக பல்வேறு விஷயங்களை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக நடிகைகள் பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பாக பல்வேறு புகார்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு அமர்வு சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், விவரங்கள். தற்போது கேரள உயர்நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு அமர்வானது இந்த ஹேமா குழுவின் அந்த அறிக்கை தொடர்பான வழக்கு விசாரணையை தற்போது மேற்கொண்டு வருகிறது. அதில் முக்கியமாக கேரள அரசிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை தற்போது இந்த சிறப்பு அமர்வானது முன்வைத்து வருகிறது. மிக முக்கியமாக கடந்த இதுவரை இந்த குழு அறிக்கையின் மீது கேரள அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தது. அதற்கு கேரள அரசு சார்பில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஒரு பதில் வழங்கப்பட்டது. இதற்கு ஆட்சேபனை தெரிவித்த நீதிபதிகள், கடந்த 4 ஆண்டுகளாக இந்த அறிக்கை அரசிடம் இருக்கிறது, ஆனால் இதுவரை ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்திருக்கின்றன. அதே போல மிக முக்கியமாக இந்த சிறப்பு அமர்விலும் அந்த முழு அறிக்கையானது கேரள அரசானது தாக்கல் செய்யவில்லை. என்னது ஒரு 230 பக்கம் கொண்ட அந்த அறிக்கையை மட்டுமே இந்த சிறப்பு அமர்வு முன்பும் தற்போது கேரள அரசானது தாக்கல் செய்திருக்கிறது. இதற்கு ஆட்சேபனை தெரிவித்திருக்கக்கூடிய சிறப்பு அமர்வானது அந்த முழு அறிக்கையும் தங்களுக்கு வேண்டும், இந்த ஓணம் விடுமுறைக்கு பின்பு இந்த குழு சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய குற்றங்கள், அந்த குற்றங்கள் மீது என்னென்ன கேரள அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை தாங்கள் ஆராய போவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல இந்த அமர்வானது இந்த அறிக்கையில் என்னென்ன குற்றங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த குற்றங்களுக்கு ஏற்ற நெசசரி ஆக்ஷனை கேரள அரசானது எடுக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறது. அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபர் தானாக முன்வந்து இந்த நடவடிக்கை எடுக்க தேவையில்லை என்றும் கோரும் பட்சத்திலேயே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. ஆனால் அறிக்கையில் என்னென்ன குற்றங்கள் யாருக்கு எதிராக நடந்திருக்கிறது, அது யாரால் செய்ய அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யார் யார் என்பதை அறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த கேரள சிறப்பு அமர்வானது தற்போது தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல ஊடகத்திலும் ஏதாவது ஒரு கேக் ஆர்டரானது கேட்கப்பட்டது. இது தொடர்பான செய்திகள் ஊடகங்களில் வரக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. அதற்கு அந்த மாதிரியான எந்த ஒரு தீர்ப்பும் இந்த சிறப்பு அமர்வானது வழங்காது என்ற ஒரு கருத்தும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நன்றி முகிலன், விரிவான விவரங்களுக்கு.